ஸோ வந்து இப்போ வந்து மலையக்கேத்து வந்து என்ன கான்டெக்ஸ்ட் அப்படின்னா மலையக்கேத்து வந்து ரொம்ப வருத்தப்படுறான் அதாவது மலையகேத்துக்கு இந்த க்ஷபணக்கன் மூலமாக என்ன தெரிவிக்கப்பட்டது அப்படின்னா ராட்சசன் தான் வந்து பர்வதேஸ்வரனை விஷகன்யாவை வச்சு கொண்டான் சாணக்கியன் இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை அந்த க்ஷபணக்கிற அந்த ஜீவசித்தியானவன் சொல்லிடுறான் அதனால வந்து மலையகேத்து இஸ் எக்ஸ்ட்ரீம்லி அப்செட் பிகாஸ் அவன் டோட்டலி இஸ் டிவோட்டட் டு ராட்சசன் அதுதான் போன ஸ்லோகத்தில் ஸ்ரவண விதாரணம் வஜகா ஸ்ருதம் சுஹ்ருன் முகாத்து ரிப்பும் மதி ஸோ வந்து ரிப்புவை குறித்து ஒரு ஒரு கெட்ட இதை வந்து அவனுடைய ஃப்ரெண்டு மூலமாகவே நான் எனக்கு தெரிவிக்கப்பட்டது எங்கள் அப்பாவோட டெத்துங்கிறது எனக்கு க கஷ்டத்தை கொடுத்தது அது ஆகி கொஞ்சம் மாதம் ஆச்சு ஸ்டில் இப்போ வந்து அந்த அந்த துக்கங்கிறது த்குணம் இப்போது அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் போன ஸ்லோகத்தில் இப்போ வந்து அதை அதை கேட்டுவிட்டும் அந்த க்ஷபணக்கன் வந்து ஆஹா மலையகேத்துக்கு நான் என்ன சொல்லணும்னு நினச்சேனோ அது போய் ரீச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் இப்போ மலையை கேத்து திருப்பி இன்னொரு ஸ்லோகம் சொல்கிறான் மித்தம் மமேதம் இது நிவர்த்த சித்தவருத்தி விஸ்ரம்பத துவயி நிவேசத்தை சர்வ காரியம் ஸோ இவ அப்பாவான பர்வதேஸ்வரன் என்ன பண்ணான் அப்படின்னா இதம் இந்த சாணக்கியன் இந்த ராட்சசனானவன் மம மித்திரம் என்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு நினச்சிண்டு நிர்வத்த சித்தவருத்திம் அதாவது கவலையே இல்லாமல் ரொம்ப என்ன சொல்கிறது சித்தவருத்தி நிவத்த அதாவது கவலை இல்லாத ஒரு சித்தவருத்தியோடு இருந்து கொண்டு இருக்கின்ற விஸ்ரம்பத்தக ரொம்ப விஸ்வாசத்தோடு துவையி நிவேசித சர்வகாயம் காரியம் ஸ்வையிங்கிறது இங்கே இராட்சசன் ராட்சசனிடத்தில் நிவேஷித்தக எல்லா காரியமும் சம்பூர்ண காரியம் அவங்கிட்ட கொடுக்கப்பட்டது எப்படி அப்படின்னா நிவத்த சித்தவருத்தின்னா நிச்சிந்திதமாக கவலையே படாமல் அத்த க கவலையே இல்லாத ஒரு மனோவருத்தியோடு அந்த என்னுடைய அப்பாவானவர் உங்ககிட்ட வந்து எல்லாத்தையும் கொடுத்தார் தாதம் நிபாத்திய சக பந்து ஜன அஸ்ருதோயை அன்வர்த்தோபி நனும் இராட்சச ராட்சசோசி அப்படிங்கிறோம் ஸோ வந்து நீ மேலும் என்ன பண்ணுற அப்படின்னா என்னோடய தாத்தனை என்னோட அப்பாவை வந்து கொண்ணு அவரை தள்ளிட்டு மேலும் என்ன பந்துஜன அஸ்ருதோயைகி பந்துஜனங்களினுடைய அஸ்ருதோ தோயைகினா ஜலங்களினால் அதோட நிபாத்திய பாத்த ஹே ராட்சச நீ என்ன ராட்சசோசி அன்வர்த்த நாம நாமசி புரியிறதா நீ ராட்சசனே தான் சாட்சாத் என் ஒன்னை நம்பி எங்கள் அப்பா வந்து அத்தனை காரியத்தையும் கொடுத்துட்டு நிவேசித்த சர்வ காரியம் ஒன் அவங்க கிட்ட கொடுத்துட்டு அப்படிப்பட்ட தாத்தம் பர்வதேஸ்வரம் மம பிதரம் நிபாத்திய சக பந்துஜன அஸ்ருதோயி சக நிபாத்திய அப்படின்னா பந்துஜனங்கள் அவனுடைய அவனுடைய டெத்துக்கு அப்படி ஒரு கண்ணீர் விடுவா அவனுடைய வினாசத்துக்கு அதோடு சேர்ந்து அவனை நீ அழிச்சுட்டு எப்படிப்பட்ட தாத்தம் அப்படின்னா உங்ககிட்ட நிவேசித்த சர்வகாரியம் காரியம் நிவர்த்த சித்தவருத்தி அப்படி உங்கிட்ட கொடுக்கப்பட்ட அத்தனை காரியம் மற்றும் நிவிறத்த சித்தவருத்தி கவலையை கவலையை விட்ட ஒரு மனோவருத்தி அப்படி இருக்கின்ற அந்த தாத்தம் அந்த தா அப்பாவை மேலும் அவர் என்ன விஷ் விஸ்ரம்பதா தொய் மமேதம் மித்திரம் இது இவன் என்னுடைய மித்திரன் என்னை சேர்ந்தவன் உன்னை நினச்சிட்டு எப்படின்னா விஸ்ரம்பதா ரொம்ப விஸ்வாசத்தோடு தொய் உன்கிட்ட நிவேசித்த சர்வகாரியம் நிர்வத்த சித்தவர்த்தி தாத்தம் அவரை நீ பாத்திய க தள்ளி விட்டு கொன்று விட்டு பந்துஜன அஸ்ருதோயை சக மேலும் என்ன அப்படின்னா பந்துஜனங்களினுடைய அந்த அஸ்ருதோயம் அவ வந்து அவாளலாம் வருத்தப்படுறா அந்த மாதிரி ஒரு ஸ்திதிக்கு நீ வந்து உண்டாக்கி அவனை நீ என்ன அப்படின்னா ஹே ராட்சச நந்தனுடைய அமாத்தியனான ராட்சசனே அன்வர்த்தோ அசி ராட்சஸோ அசி கரெக்டாக உச்சிதமான பேர் உனக்கு வச்சுருக்காப்பா ராட்சசன்னு ஸோ வாஸ்தவமாக நீ யாரு அப்படின்னா நீ சாக்ஷாத் வந்து ராட்சசனே தான் அப்படின்னு இவனை வந்து சொல்கிறான் மலைய கேத்து ஏன்னா இட் இஸ் அ ஷாக் ஃபார் ஹிம் டு நோ தட் ராட்சசன் வந்து அவள் அப்பாவை கொண்டதுங்கிறது ஏன்னா யாரோட வந்து இவன் வந்து இன்னும் வந்து ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு இருக்கானோ பந்துஜன அஸ்ருதோயைஹி சகங்கிறதுனால இங்கே சகோக்தி அலங்காரம் அப்படின்னு இவர் போட்டிருக்கார் பாகுராயணா பாகுராயணா ம் නක්ෂණීයාහා, රක්ෂසය ප්‍රාणහා ඉති ආරියාදේශන බවතු ඒවం තාවතු ප්‍රකාශ කුමර අළම් ආේගේනක ஆசனஸ்தம் குமாரம் கிஞ்சித் விஜயாபயத்தும் இச்சா ஸோ மனசுக்குள்ளே பாகுராயனன் சொல்லிக்கிறான் ரக்ஷணியா ராட்சசஸ்ய பிராணாகா இது ஆதேஷ ஆர்யாதேஷ் இவங்க வசப்பட்டு எங்கள் அப்பாவை நீ ஒன்னையாக ஒன்றை கொள்றேன் பேரன்னுட்டு இவன் கொண்ணுட்டான்னு வச்சுக்கோ ராட்சசனை அதனால் ராட்சசஸ்ய பிராணாக ரக்ஷணியாக ராட்சசனுடைய பிராணனானது ரட்சிக்கப்பட வேண்டும் இது ஆர்யாதேஷ ஆர்யனான சாணக்கியன் எனக்கு ஆதேசம் கொடுத்துருக்கார் ஏன்னா சாணக்கியனோட மோட்டிவ் வந்து ராட்சசனை கொள்றது இல்லை ராட்சசனை சந்திரகுப்தனுக்கு அமாத்தியனா ஆக்குறது இல்லையா ஈஆர்சி இது அந்த இந்த அன்வர்த்தோபி நானும் ராட்சசக ராட்சசோசி அதுவும் ஈஆர்சி அப்புறம் ரக்ஷணியா ராட்சசசிய பிராணாகா அது வரைக்கும் ஈஆர்சி இத்தி ஆர்யாதேஷகா இல்லை பவத்து ஏவம் தாவத்து இருக்கட்டும் பிரகாஷம் என்ன அப்படின்னா குமார அலம் ஆவே ஆவேகேன போரும் ரொம்ப ஆவேகம் வேண்டாம் ஆசனஸ்தம் குமாரம் கிஞ்சித் விஜாபயித்தும் இச்சாமி நான் வந்து நீங்கள் உட்காந்துக்கோங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு உங்ககிட்ட நான் வந்து சிலதை வந்து வேண்டிக்க வேண்டிக்கிறேன் சில விஷயத்தை அப்படிங்கிறான் ஸோ வந்து இந்த மித்திரம் மமேதம் இத்திங்கிற ஸ்லோகத்தில் அனேன ஜ்யாயே ராட்சச பர்வத்தகையோ பூர்வம் மகத் சௌஹ்தம் ஆசீத்து அந்தரம் சாணக்கியன ராஜ்யார்த்த தான பரிபணனை பிரலோபனேன ராட்சசாத் விபேத்திய சித்தையே பர்வத்தக சகாயத்வேன பிரவ பிரவணீகிருத்தகா இது ஸோ வந்து என்ன அப்படின்னா முதல்ல வந்து ராட்சசனும் பர்வத்தனும் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தா சாணக்கியன் வந்து இவனுக்கு வந்து ஒரு லோபம் ஒரு ஒரு க்ரீடினஸ் க்ரியேட் பண்ணி இவனுக்கு அர்தராஜ்யம் கொடுக்குறேன்னுட்டு தான் ராட்சசனை பர்வத்தகனை வந்து ராட்சஸன் கிட்டேருந்து பிரித்தான் ஸோ வந்து அதனால் முதல்ல இவள் ஃப்ரெண்டாக இருந்தாங்கிறதுக்கு இந்த ஸ்லோகம் ஒன்று பிரிஞ்சு போனதுனால ப்ராபப்ளி ராட்சசன் கொண்டுட்டு இருப்பானோன்னு ஒரு சந்தேகம் வந்திருக்கும் இல்லையா அது ஒன்று ஒன்றுன்னு வந்து என்னன்னா ததாச்ச அனுபதமேவ குப்பிதவ குப்பித மலையகேது பாகுராயணேன சமாதீயத்தை தஸ்மின் காலே சர்வார்த்த சித்திம் ராஜானம் இத்தியாதினா மகான் ஆராதி ஆசீத் கிரந்தேன ஓகே அது மேலே வரும் ஓகே மேலே படிங்க படி சோ ஆசனஸ்தம் குமாரம் கிஞ்சித் விஜ்ஞாபயித்தும் இச்சாமி உங்ககிட்ட சிலர் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறான் படி

तस्मिन् काले सर्वार्थसिद्धिं राजानम् इच्छतः राक्षसस्य चन्द्रगुप्तादपि बलीयस् बलीयः तया। तया सुगृहीतनाम mm. देवः पर्वतेश्वरः एव अर्थपरिपन्थी महान् अरातिः आसीत् mm. तस्मिंश्च राक्षसेन इदम् अनु, अनु अनुष्ठितम् इति नास्ति दोषः एव என்ன என்ன சொல்றான் இவன் வந்து அதாவது இவனுக்கோ வந்துருது ராட்சசனை குணூட போறானோங்கிற ஒரு பயம் வந்து இவனுக்கு பாகுராயனனுக்கு வந்துடுறது அதனால சாந்தவனை படுத்துறான் அந்த சாந்தவனை படுத்துறதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா இந்த பேராகிராஃபரோட அர்த்தம் என்ன அப்படின்னா அர்த்த சாஸ்திர விவகாரத்தை ஃபாலோ பண்ணி நடக்கிறவாளுக்கு என்ன அப்படின்னா அரி மித்ரம்னு அவளுக்கு வந்து ஒரு பேதபாவம் இருக்காது இவன் அரி அதனால நான் அழிக்கணும் இவன் மித்ரன் அதனால இவன் தப்பு பண்ணாலும் இவனை ரட்சிக்கணுங்கிற ஒரு சாஸ்திரம் அர்த்த சாஸ்திரத்தில் கிடையாது அரியா இருக்கிறவனும் மித்ரனாயிடுவான் மித்ரனா இருக்கிறவனும் அரிய ஆகலாம் ஸோ அதனால நை என்ன லௌகிக்கானாம் இவ ஸ்வேச்சாவஷாச்சு அந்த ரா அர்த்த சாஸ்திரத்தில் ஈடுபட்டுருக்கவாளுக்கு வந்து சாமானியமாக லோக்கத்தில் விவகாரம் பண்ணிட்டுருக்கிற லௌகிகா மாதிரி அவளால் விவகாரம் பண்ண முடியாது ஐயோயோ இவனோட ஃப்ரெண்டாச்சே இவனை நான் வந்து எப்படி விட்டு கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு புத்தி அவளுக்கு இருக்காது இருக்கக்கூடாது அது ஒன்று இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா அப் அந்த டைமில் ராட்சசா இதெல்லாம் வந்து பாகுராயனோட சாணக்கியன் சொல்லி கொடுத்து அமிச்ச விஷயங்கள் அந்த டைமில் சர்வார்த்த சித்திங்கிறவன் தான் ரா ராஜா ராஜாவார்த்துக்கு ரொம்ப ராட்சசனுக்கு ரொம்ப விருப்பப்பட்டான் ஏன்னா நீங்கள் முதலங்கத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல சர்வார்த்த சித்தி வாஸ் த லாஸ்ட் ஹேர் ஆஃப் இது நந்தவம்சா அதனால் அவனை துரத்தி விட்டுறணுங்கிறதுனால்தான் தான் அந்த சர்வார்த்த சித்தியை காட்டுக்கு துரத்தி விட்டான் சாணக்கியன் அவனை பயமூர்த்தி ஞாபகம் இருக்கா ஸோ அந்த சர்வார்த்த சித்தி வந்து அவனை அவனை ராஜாவாக்கணும்னு ஆசைப்பட்ட ராட்சசனுக்கு சந்திரகுப்தனை விட ரொம்ப பலியா பலியசா யார் இருக்கானா அது புருஷோத்தமன் அது இவன் புருஷோத்தம்கிற இவன் பர்வத்தகன் இந்த பர்வத்தகன் அவன்தான் ஒரு பெரிய அர்த்த பரிபந்தி அர்த்த பரி பரிபந்தினா காரியத்துக்கு ஒரு பிரதித்வந்தியா ஒரு இது பிரதீகாரமாக யார் இருக்கா அப்படின்னா அது வந்து அந்த பர்வத்தகன் தான் அந்த காரணத்தினால ப்ராபபிளி ராட்சசன் வந்து அவனை கொண்டு இருக்கலாம் இது வந்து ராட்சசன் மேலே தப்பு இல்லை அவனுக்கு வந்து அதாவது இஸ் ட்ரைங் டு ஜஸ்டிஃபை சேயிங் தட் ஏன்னா போன ஸ்லோகத்தில் வந்து மமேதம் மித்ரம்னு நினச்சிட்டு எங்கள் அப்பா உனக்கு கொடுத்தாளே அப்படிங்கிறதுக்கு கவுண்டராக இவன் பதில் சொல்கிறான் மித்திரனாக இருந்த பொழுதிலும் அர்த்தசாஸ்திர பரிபந்தி படி என்ன அப்படின்னா அதில் வந்து அந்த பரிபாட்டி என்ன அப்படின்னா இந்த மித்ரனாக இருந்தாலும் சரி சத்ருவாக இருந்தாலும் சரி நீ வந்து அர்த்தசாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணி நடக்கிறதாக இருந்தால் அந்த பேதபாவத்தோடு பார்த்துட்டு நீ வந்து ஒரு வாசல்ய பாவமோ ஒரு பயாஸ் தான் இருக்கக்கூடாது யாருக்கிட்டேயும் சத்ருவாக இருந்தாலும் பிரயோஜனம் இருந்ததுன்னா அவனை மித்திரனை ஆக்கிக்கணும் அதே மாதிரி மித்திரனாக இருந்தாலும் அந்த கான்டெக்ட்டில் அவனை நம்ம ஒதுக்கி தான் ஆனோம் அழிச்சு தான் ஆனோங்கிற ஒரு சந்தர்ப்ப சந்தர்ப்பே பண்ணி தான் ஆனோம் ஸோ அதை தான் வந்து ராக்ஷன் ஃபாலோ பண்ணியிருக்கானே தவிர அவன் மேலே தப்பு இல்லைங்கிற மாதிரி இவன் ஜஸ்டிஃபை பண்ணுறான் ஜஸ்டிஃபை பண்ணுறது எதுக்கோசரோம்னா இஸ் நாட் டேக்கிங் த சைட் ஆஃப் ராக்ஸா ஹி வாண்ட் ஹி வாண்ட்ஸ் டு ப்ரொடெக்ட் ராட்சஸா ஃப்ரம் தேண்ட்ஸ் ஆஃப் மலையகேத்து கோவத்தில் கோவா கோபா வேஷன்னா ஏதோ ஒரு பட்டான்னு போட்டு கொண்டுட்டான்னு வச்சுக்கோங்கோ ஃப்ரூட்லெஸ்ஸாக போயிடும் இல்லையா இத்தனை நாள் பண்ண பிரயத்தனங்கிறதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லாமல் போயிடும் அதுதான் இந்த பேராகிராஃபில் சொல்கிறார் குமார ஈகளு அர்த்தசாஸ்திர வியவஹாரினா அர்த்தவசாத்து அரி மித்ரோ மித்ர உதாசீன விவஸ்தா ஸோ வந்து இங்கே என்ன அப்படின்னா அர்த்த சா இங்கே வந்து என்ன அப்படின்னா அர்த்தசாஸ்திர வியவஹாரினா யார் வந்து அர்த்தசாஸ்திரத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாளோ அவளுக்கு எப்படி அப்படின்னா அந்த நீதி தந்திரத்தை விவகர்த்தும் சீலம் அவ அப்படிப்பட்டவாளுக்கு என்ன அர்த்த அர்த்தவசாது பிரயோஜனவசாத்து என்ன பிரயோஜனோங்கிறத பா பாப்பா என்ன அப்படி இருந்துட்டு ஹரிமித்ர உதாசீன விவஸ்தா ஹரி ஹரிம்ச ஹரிம்ஷமித்ரம்ஸ்ட ஹரிமித்ர மித்ரே உதாசீன ச அரிமித்திர உதாசீனா தேசு வெவஸ்தா அதாவது சத்ருமித்திரம் அந்த ஒரு வவஸ்தா இருக்கக்கூடாது இவன் அஹ அயம் மம அயம் அபர அப்படிங்கிற ஒரு புத்தி இருக்கக்கூடாது புரிகிறதா பவதி லௌகிக்கானாம் ஈவஸ்வேசாத் நபதி அவ அவளுடைய விவகாரம் வந்து சாதாரண சாதாரணமாக இருக்கிற ஒரு லௌகிக லோகத்தில் வாழற மனுஷாளனுடைய விவகாரம் இவன் என்னுடைய ஃப்ரெண்டு வாட் எவர் ஹி டஸ் ஐ வில் ஐ வில் சப்போர்ட் ஹிம் அப்படிங்கிற ஒரு விவகாரமும் இவன் வந்து என்னுடைய சத்ரு ஸோ வாட் எவர் ஈவன் இஃப் இ டஸ் குட் நான் வந்து இவனுக்கு இவனை அழிக்க தான் அழிப்பேங்கிறது ஒரு சாமானியமாக இருக்கிற ஜனங்களினுடைய ஒரு லௌகிக விவகாரம் அந்த விவகாரத்தை படி இவளால் ஃபாலோ பண்ண முடியாது எவாளால் ஃபாலோ பண்ண முடியாது அர்த்த சாஸ்திர விவகாரினா புரியாது புரியறதா சோ அர்த்தவசாத்து அவளுக்கு அங்க பிரயோஜன வசம்ங்கிறது என்னங்கறத பாப்பா இதனால என்ன நமக்கு ப்ராஃபிட்டுங்கிறத பார்ப்பா இந்த ராஜதந்திரத்துல அந்த தந்திர நீத்தில ஈடுபட்டு இருக்குவா மேலும் தஸ்மின் காலே சர்வசிம் ராஜானம் இச்சசிய சோ காலே அந்த டைம்ல சர்வசிம் சித்தியை ராஜானம் ராஜாவாக ஆசைப்படு ப பட்ட அந்தராட்சசிய சந்திரகுப்தாதபி சந்திரகுத்தபீய சந்திரகுப்தனை விட இன்னும் ஸ்ட்ராங்கர் வலீய தயிர பர்வீஸ்வர ஸோ அப்போது அந்த ரொம்ப பாப்புலராக இருந்த அந்த தேவகா பர்வதேஸ்வரரே தான் என்று அர்த்த பரிபந்தி அவருடைய அந்த காரியத்துக்கு பிரதிபந்தி யார் அப்படி பிரதித்வந்தி யார் அப்படின்னா அந்த பர்வதேஸ்வரன் அவன்தான் மகான் ஆராதிகி அராதிகி ஆசித் அவர்தான் பெரிய ஒரு எதிரியாக ராட்சசனுக்கு இருந்தார் தமின்ச்ச ராட்சசனை இதம் அனுஷ்டிதம் இது ந அதிதோஷம் இவ அசியாமி சோ அந்த காரணத்திற்காக தஸ்மிஷ அப்படின்னா அந்த அர்த்தசாஸ்திர வவஹாரியாக இருக்கின்ற அந்த ராட்சசனிடத்தில் அந்த ராட்சசேன இதம் அனுஷ்டித்தம் இவ்வாறு ஃபாலோ பண்ணப்பட்டது எவ்வாறு ஃபாலோ பண்ணப்பட்டது பர இவன் சித்தார்த்தகனை விட பெட்டர் வந்து சந்திரகுப்தன்னா சந்திரகுப்தனோட பலியன் யாரு அப்படின்னா பலவான் யாரு அப்படின்னா இந்த இவன் பர்வத்தகன் அப்படி இருக்கிறதுனால அதிதோஷம் இவ அத்திர பஷ்யாமி இங்க வந்து இதை ஒரு பெரிய தோஷமா நான் நினைக்கல அப்படிங்கிறான் பஷத்து குமார மேல சத்ருத்துவம்

இந்த ராஜநீதியில் ஈடுபட்டு இருக்கவா நான் முன்னாடி சொன்னதே தான் அது அப்படியே ஸ்லோகாகாரமாக போட்டிருக்க அதில் ஈடுபட்டு இருக்கவாளுக்கு எப்படி அப்படின்னா நீதி அர்த்தவசாத் மித்ராணி சத்ருத்வம் ஷத்ரூனு மித்திரத்துவம் ஆனையி இவ ஏவ அத்தவீத்தவசவன்மாத்தரம் நயத்து நான் ரொம்ப அழகான மித்த மித் மித்தர்களை சத்ருவாகவும் சத்ருகளை மித்திரர்களாகவும் எதுக்காக அப்படின்னா அர்த்தவசாத்து அங்கே வந்து அந்த அர்த்த சாஸ்திர நியமம் அந்த அர்த்தவசாத்துனா பிரயோஜனம் உத்திஷிய மித்ராணி மித்திரர்களை சத்ருத்வம் சத்ருக்களாகவும் சத்ருக்களை மித்ருகளாகவும் பார்க்கறது எதனாலன்னா அர்த்தசிய வசாத்து அர்த்தசியவசாத்து வசாத்துன்னா இங்கே அந்த பிரயோஜன வசாத்து சரியா மேலும் அது எப்படி இருக்கு அப்படின்னா நீதிஹி நயதி அஸ்மிருத பூர்வ விர்த்தம் ஜன்மாந்தரம் ஜீவதக ஏவ பும்சக எப்படி வந்து ஜென்மத்தில் நமக்கு என்ன நடந்ததோ நமக்கு அடுத்த ஜென்மத்தில் நஸ்மரியத்தை போன ஜென்மத்தில் நம்ம என்னவா பிறந்தோங்கிறது நமக்கு நினைவுக்கு வந்துருத்து அப்படின்னா நம்மளால் இந்த ஜென்மம் வாழவே முடியாது இல்லையா ஸோ நமக்கு யாருக்குமே அதனுடைய ஸ்மரணங்கிறதே கிடையாது அந்த மாதிரி ஒரு ஸ்திதி வந்து இவாளுக்கு ஆகிடும் அர்த்த சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணுறவா எப்படி அந்த மாதிரி ஒரு ஸ்தித்தி ஆகுன்னா முன்னாடி ஈவன் தான் என் ஃப்ரெண்டுங்கிற ஸ்மரணையே இருக்காதான் எப்படி வந்து அது எதோடு கம்பேர் பண்ணுறார் அப்படின்னா ஜன்மாந்தரத்தில் எப்படி வந்து பூர்வஜன்ம ஸ்மரணம் இருக்காதோ அந்த மாதிரி ஆயா இதம் நம்ம மித்திரம் ஆசீத் அப்படிங்கிற எண்ணமே அவளுக்கு இந்த ஜன்மாலேயே இருக்காது புரியுறதா அதே மாதிரி இவன் என்னோட சத்ருவாக இருந்தான் அப்படிங்கிற எண்ணம் அவளுக்கு இருக்காது அந்த எண்ணம் இரு இல்லைனா தான் அவகிட்ட ஒரு பாவம் வந்து அவகிட்ட ஒரு அலையன்ஸ் வச்சுக்க முடியும் இதெல்லாம் ராஜதந்திரம் ஸோ அதில் ஈடுபட்டு இருக்கிறவா அர்த்தசிய அர்த்தசியவசாத்துன்னா ஒன்று அர்த்தசாஸ்திரவசாத்து இல்லைனா வசாத்து எப்படி இருப்பா அந்த நீத்திகி நயதி அஸ்மிருத பூர்வவருத்தம் ஜென்மாந்தரம் ஜீவதா ஏவ பும்சகாட இருக்கும் போதே அந்த விஸ்மரணம் அவளுக்கு வந்துடும் அந்த விஸ்மரணம்ங்கிறது எப்படி அவளுக்கு எது மாதிரி இருக்கு அப்படின்னா அடுத்த ஜென்மாக்கு போயிட்டா எப்படி பூர்வ ஜென்ம ஸ்மரணங்கிறதே நமக்கு இருக்காதோ அதே மாதிரி புரியறதா ம் அதே மாதிரி ஜீவதः புருஷாத்து புருஷானு உயிரோடு இருக்கின்ற புருஷர்களை ராஜநீதி ராஜநீதிவசாத்து ராஜநீதி காரணத்தினால் பூர்வகிருதாதி விஸ்மாரியத்வேன பிரசஜ்ஜது முன்னாடி சைஸ் ஃப்ரெண்ட்ஷிப்போ முன்னாடி சைந்த ஒரு எனிமிட்டியோ எல்லாமே மறந்து போய்டும் அனாதர ஷஷ்டிய ஜீவதா நீதி நயத்தீன்ற வஸ்துனி ந உபலம்பனியः ராக்ஷா நந்தராஜ்ய ஜன்மாந்திரம் நயத்திங்கிற இடத்துல இங்க சஷ்டி இல்ல இங்க வந்து திவித்தியா தான் பும்சகா ஜென்மாந்திரம் நயத்தி அந்த புருஷர்களை வேற ஒரு ஜென்மத்துக்கு ஜென்மாந்திரம்ங்கிறது அந்ந ஜன்ம நயத்தி பிராப்பயதி எப்படி அப்படின்னா ஜீவத்தகா ஏவ உயிரோடு இருக்கும்போதே உயிரோடு இருக்கும்போதே இன்னொரு ஜென்மாக்கு ஆக்சிடண்ட் போகிறது அப்படின்னா இருக்கும் போதே எல்லாத்தையும் மறந்து போடுது இந்த ஜென்மா விஷயத்துல நெக்ஸ்ட் ஜென்மாவில் தான் மறக்க வேண்டியத இந்த ஜென்மாலயே மறந்து விட்றான் சரியா நான் சொன்னது தப்பு சரியா வஸ்துனி நான் ஆ நந்தராஜ்யலாபாத் உபகிராஹ்யஷ் பரதஷ்ட பரிகிரஹே வா பரித்யாகே வா குமார பிரமானம் ஸோ வந்து என்ன அப்படின்னா ததத்திர வஸ்தூனி ந உபாலம்பனியः ராக்ஷः அப்படின்னா இதில் வந்து ஃபர்தராக வந்து இந்த விஷயத்தில் அத்திர வஸ்தூனி இந்த சம்பந்தமான விஷயத்தில் ரா ராக்ஷசன நீ ஃபர்தரா உன உபாலம்பக அதாவது உபாலம்பனியः ஃபர்தரா அவனை வந்து திரஸ்காரம் பண்ணிடாத என்ன அப்படின்னா ஆனந்த ராஜ்ய லாபாத்து லம்பாத்து உபகிராக கிராக்ச்ச பரதச்ச பரிகிரகேவா பரித்தியாக தியாகேவா குமாரக பிரமாணம் ஸோ வந்து ரா லாபம்ங்கிறது நமக்கு வேணும் சரியா நந்த சாம்ராஜ்யம் நம்ம கைக்கு வரணும் அது வர வரைக்கும் இவனை வந்து இவனுடைய இவனுடைய ஹெல்ப்புங்கிறது நமக்கு தேவை அதனால அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பரதக தசிய பரிகிரகே பரி பரித்தியாகேவா குமாரக பிரமாணம் ஸோ அதுக்கப்புறம் நீங்களோ லந்தராஜ்யம் ராஜ்யம் கிடச்சதுக்கப்புறம் ஆனந்தராஜ்ய லாபாது உபகிராகியஷ்ட லந்தராஜ்யம் நம்ம கைக்கு கிட்ட கிடைக்கிற வரைக்கும் இவனை நம்ம வச்சுட்டு தான் ஆகணும் இன்னொன்று என்ன அப்படின்னா பரதஷ்ட அதுக்கப்புறம் பரிகிரகே வா பரித்தியாகே வா குமாரக பிரமாணம் அதுக்கப்புறம் இவரை வச்சுக்கிறதோ இல்லைனா இவர பரித்தியாக இவரை விட்டு விடுறதோ குமாரன் தான் பிரமாணம் சரியா அது உங்களோட டெசிஷன் அப்படிங்கிறான் சரியா மேலே சந்திதினா பிரஜை அவளுடைய கஷ்டம் எதா ஏன்னா அமாத்தியவதே அமாத்தியனுடைய வதத்தில் பிரகிருதிஷோபகா ஏவம் ஏவம்ச்ச சந்திக்தகா விஜயகா ஸோ வந்து என்ன அப்படின்னா அமாத்தியனுடைய அவனுடைய மர்டர் அவனை கொண்டுட்டேன்னா அதில் வந்து பிரஜைகளுக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும் என் மேலே அவளுக்கு ஒரு கோபமும் இருக்கும் மேலே வந்து என்ன அப்படின்னா ஏவம்ச்ச சந்திக்தகா விஜயகா சியாது என்னுடைய விக்டரி இஸ் ஆல்சோ டவுட்ஃபுல் அவனை நான் வித்தௌட் த ஹெல்ப் ஆஃப் ராக்சசா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ டு கான்ஃபர்

ஜெயது குமாரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் குல்மஸ்தானாதி கிருத்தக அந்த சைன்ய சிவர நியுக்தக அந்த சக்ஷுங்கிறவன் அவத்தனுடைய பேரு அவன் வந்து ஆரியம் விக்ஞாபயதி ஆரியனான உங்ககிட்ட வந்து சொல்கிறான் என்ன அப்படின்னா ஏஷகலு அஸ்மாபிகி கடகாத்து நிஷ்கிராமன்னு அக்ரீஹீத்த முத்ரக சலேக இங்கே வந்து எங்களால் கட்டகாத்து நிஷ்கிராமன்னு கடக்கத்திலிருந்து அந்த சைன்ய சிவரத்திலிருந்து நிஷ்கிராமன்னு வெளிவந்து கொண்டிருக்கின்றவனான அனு அக்ரிஹீத அக்ரீஹீத முத்ரக கிரிஹீதா யாருக்கிட்ட வந்து முத்ர இல்லையோ அவன் அப்படி இருக்கிற ஒத்தன் சக அதாவது சலேக ஒரு பத்திரத்தோட கூட பத்திரேன சக புருஷ ஒரு புருஷனானவன் கிரீஹீதாக எங்களால் பிடிக்கப்பட்டான் பிராப்த தது தஸ்மாத்து ஏனம் இவனை ஆரியக ஆரியனான மலையகே தூ பிரத்யகரௌத்து உங்களை வந்து உங்கள் எதிர்க்க கொண்டு வந்து நாங்கள் நிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறோம் சரியா ஆ மேலே பத்ர பிரவேசன் ஆ அவனை அனுப்பு அப்படிங்கிறான் ம்

சுவாமி பக்தியை பிரணவாமக ஸோ வந்து தோஷங்கள் இடத்துல ஒரு பராமுகம் நாங்களாம் வந்து இன் ஜென்ரலி வாட் டைப் ஆஃப் பீப்புள் நாங்கோ அப்படின்னா தோ தோஷேஷு பராங்முகம் அபராதமா தோஷ யுக்தமான விஷயத்தில் பராங்முகமும் பராமுகம் குருவத் குறுவந்தியை செய்து செய்து செய்யறோம் மேலும் குணேஷு குணங்கள் இருக்கிற இடத்தில் ஆனந்தியை மேலும் ஒரு சம்முகம் செய்யறோம் அப்படி இருக்கின்ற அஸ்மாதிருஷ ஜனன்யை என்ன மாதிரி இருக்கிற இந்த பிரனிதிகள் பாலன கர்த்திருத்துவேன ரொம்ப என்ன இந்த என்ன மாதிரி இருக்கின்ற இந்த அனுச்சரர்கள் இவாளை வந்து ஒரு போஷிக்கிறதுனால பாலனம் பண்ணுறதுனால அந்த சுவாமி பக்தி அந்த சுவாமிங்கிறவர் எப்படி அப்படின்னா பாலன கர்த்திருத்துவேன ஜனன்யை ஜனனிக்கு சமானமாக இருக்கின்ற சுவாமி பக்தியை அந்த பிரபுவினுடைய சேவாயை பிரணாம பிரணமாமக பிரணத்திம் குருமக அந்த பிரபுவினுடைய சேவாக்கு நாங்கள் தலை வணங்குறோம் அப்படின்னா அது தப்பாக இருந்த பொழுதிலும் தப்பான காரியங்களில் பராமுகமும் சரியான காரியில் சமூகமாக இருக்கிறவாதான் நாங்கோ என்ன மாதிரி மாதிருஷாகா ஜனாகா பட் இப்போ வந்து என்ன அப்படின்னா இங்கே வந்து சுவாமி பக்திக்கோசரம் இதெல்லாம் வந்து வாட் எவர் வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங் அவர் சொல்லிட்டாருங்கிற ஒரே காரணத்துக்கோசரம் வி ஆர் மூவிங் ஃபார்வர்ட் அதனால அஸ்மாதிருஷ ஜனனியை சுவாமி பக்தியை பிரணமாமாங்கிற இடத்துல யூ ஹாவ்டு கிவ் இட் லைக் திஸ் ஒன்லி ஸோ ஜனனிக்கு சமானமாக இருக்கின்ற ஒரு பாலனத்தில் ஜனனிக்கு சமானமாக இருக்கின்ற அந்த சுவாமி பக்தியை பிரணமாமக அப்படின்னு சொல்கிறான் இங்கே வந்து இது வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா இப்போ பெருமாள் கிட்ட சுவாமி கிட்ட நம்ம பக்தி வச்சுன்னு இருக்கோம் அந்த பக்தியினுடைய கிரடேஷன் நம்மளை காப்பாத்தும்னா பக்தியோட கிரடேஷன்னா சுவாமிக்கு வந்து தாரதமியம் கிடையாது நீ ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னை நம்பிக்கிறியா நம்பிக்கை வச்சுக்கிறியா நூறு பர்சன்ட் வச்சிருக்கியான்னு நம்ம வந்து அந்த இது மாதிரி அதாவது வந்து என்னை காப்பாற்று காப்பாற்றுன்னு ஒருத்த வந்து ஒரு கயிறை பிடிச்சுட்டே சுவாமியை வேண்டிக்கிறான் யாரும் எதுக்குமே வரல கடைசியில் அந்த கயறையும் விட்டுறோம் தட் இஸ் த கம்ப்ளீட் டிவோஷன் ஸோ அந்த கா சுவாமி கிட்ட இருக்கிற அந்த பக்தியானது பக்தியை அது வந்து பக்தியானது காப்பாத்துறது அப்படின்னா எப்படி ஒரு ஜனனியானவள் போஷிப்பாளோ ரஷ்ப்பாளோ அந்த மாதிரி அப்படின்னா சுவாமி ஜனனி மாதிரியா சுவாமி பக்திங்கிறது ஜனனி மாதிரியா இந்த இடத்துல சுவாமி பக்திங்கிறது ஜனநியை சரியா அந்த சுவாமி பக்திங்கிறது ஜனனி அப்படி ஜனனி மாதிரி அப்படின்னா அங்க கம்ப்ளீட் சரண்டர் சரியா வருதா

सत्यता सत्यवादिना साम्प्रतम् एतेषामपि प्रथमम् उपन्यस्तं पूर्वप्रतिज्ञातप्रोत्साहेन सत्यसन्धः प्रीतिम् उत्पादयितुम् अर्हति एते अपि एवम् अनुगृहीताः सन्तः स्वाश्रयविनाशेन आश्रयिष्यन्ति अविस्मृतम् एतत् स्मारयामः एतेषां मध्ये केचित् अरेः कोशदण्डा कोशदण्डाभ्यां केचित् विषयेण इति अलङ्कारत्रयं च सत्यवता यत् अनुप्रेषितं तदुपगतं मयापि लेखस्य अशून्यार्थं किञ्चित् अनुप्रेषितं तद् उपगमनीयं वाचिकं च आप्तम् अस्मात् சரி ஓகேவா இதில் வந்து என்ன அப்படின்னா அங்கத்தில் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கான்னு தெரியல ஒரு கேன கோபி கமபி கேனாபி அப்படின்னு ஒரு ஹிண்டு கொடுத்து சாணக்கிய சித்தார்த்தகனுடைய காதில் சொல்கிறான் சகடதாசனை வச்சு இந்த மாதிரி எழுதவை அப்படின்னுட்டு சரியா அந்த சித்தார்த்தகன் வந்து சக்கட்டதாசனை அங்கேருந்து தப்பிக்க வைக்கிறான் சோ சக்கட்டதாசனுக்கு அவன் வந்து சகாயபூதமா இருக்கிறதுனால அவனை 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 நம்பி இந்த லெட்டரை அவனும் கொடுக்குறான் சக்கட்டதாசன் பட் அந்த லெட்டரில் வந்து அதாவது சாணக்கியன் இந்த மாதிரி சொன்னான்னு சொன்னா சக்கட்டதாசன் எழுதியா கொடுக்க போகிறான் இல்ல சோ இந்த மாதிரியாக எழுதினா யாருக்கும் புரியாதுங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருப்பான் சித்தார்த்தகன் அதை வச்சுண்டு இந்த சக்கட்டதாசனானவன் இந்த லெட்டரை யாருக்கு எழுதுகிறான் அப்படின்னா இங்கே வந்து ராட்சசனுக்கு எழுதி அனுப்புகிறான் ராட்சசனுக்கு வந்து எழுதி அனுப்பும்போது என்ன சொல்கிறான் அப்படின்னா ஸ்வஸ்தி யதாஸ்தானம் குதோபி கோபி கமபி புருஷம் விசேஷம் அவகமயதி இந்த லேகம் என்ன சொல்கிறது அப்படின்னா இது வந்து யாரோ ஒருவருக்கு இந்த இந்த க முதல்ல வந்து ஸ்வஸ்தி கல்யாணம் கல்யாணம் மங்களமஸ்து இது வந்து ஏதோ ஒரு யதாஸ்தானம் ஏதோ ஒரு ஸ்தானத்தில் யாரோ ஒருவரால் ஒரு விசிஷ்ட புருஷனால் எதோ யோகியம் அந்த விசிஷ்ட புரு புருஷனுக்கு இது சூச்சிதமாக இருக்கு புருஷ விசேஷம் அவகமயதி ஒரு முக்கியமான புருஷனை குறிச்சி இந்த லெட்டரானது இருக்கு அதாவது இந்த லெட்டர்ல வந்து சக்கடதாசன் குறிப்பிட்டிருக்கிறது என்ன அப்படின்னா நீ வந்து ராட்சசனே நீ சாணக்கியன நிராகரணம் பண்ணி நீ வந்து சத்தியவான் நீ சத்தியவாதி தான் அப்படிங்கிறத நிரூபிச்சுட்ட அதுக்கப்புறம் இப்பொழுது நமக்கு முன்னாடியே நம்ம உபன்யஸ்ட சந்தி நம்ம யாராரோடலாம் அந்த அந்த குலூத்தர்கள் ஒரு குலுதாதிபன் சித்ரவர்மா மலைய மலையாதிப்பன் சிம்மநாதன் காஷ்மீர் அதிராஜா புஷ்கராக்ஷன் சிந்து ராஜேஸ்வரன் சிந்துசேனன் பாரசீக அதிபதி மேகாக்ஷன் இவா எல்லாருக்கும் நம்ம வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணிணோம் பட் இவா எல்லாரும் வந்து சாணக்கியனோட ஆளுங்கிறது ராட்சசனுக்கும் தெரியாது சக்கடதாசனுக்கும் தெரியாது அதனால் இவாளுக்கு வந்து புரோத்ஸன ரூபேன சத்யசந்தனான நீ பிரீத்தியும் உற்பத்தியத்தும் அர்ஹதி அவளுக்கு பிரீத்தியை வந்து நீ கொடுக்க வேணும் அந்த பிரீத்தியை கொடுக்கறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா ஏதே அபி அப்படின்னா இந்த ராஜாக்களும் ஏவம் அனுகிரகித்தாக சந்தா இந்த மாதிரி இஃப் வி இஃப் வி டெவலப் அவளுக்கு வந்து ஒரு பிரீத்திகரமான ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சோம்னா ஸ்வ ஆசிரய விநாசின உபகாரணம் ஆசிரயந்தி நம்மளுக்கு நம்பக்கு நம்மக்கிட்ட ஸ்வ ஆசிரியம் கிட்ட ஆசிரய ரூபமாக இருக்கின்ற அந்த மலையகேத்துடைய விநாசத்தை இவா தடுப்பா சரியா ஸோ என்ன சொல்ல வரான் செகடதாசன் ராட்சசனுக்கு நீ நல்லவன் சாணக்கியன நீ இது பண்ணிட்டு இருக்க யூ ஹவ் நாட் அக்செப்டட் இவனுடைய சந்திரகுப்தனுடைய அந்த சச்சிவ பதவியோ எதுவோ அதனால நீ வந்து பிரதிபக்ஷனான சாணக்கியன நிராகரணம் பண்ணதுனாலேயே நீ சத்தியவாதி சத்தியத்தை கடைப்பிடிக்கிறவன் மேலும் முன்னாடி நம்ம யாரெல்லாம் எந்தெந்த ராஜாக்கெல்லாம் என்னெல்லாம் ப்ராமிஸ் பண்ணோமோ அதெல்லாம் அவளுக்கு கொடுத்துட்டும் அதனால அவளுக்கு ஒரு பிரீத்தியானது உண்டானும் அவாளும் அனுகிரகிதாக அதை அதை அந்த மாதிரி ஒரு அனுகிரகத்தை பெற்று பெற்றுக்கொண்டு ஸ்வ ஆசிரய விநாசின உபகாரணம் ஆசிரயிஷ்யந்தி தன்னுக்கு ஆஷ நம்மக்கிட்ட ஆசிரியமாக இருக்கின்ற அந்த மலையகேத்துவினுடைய வினாசத்துக்கு உபகாரியாக இருப்பா அப்படின்னா உபகாரணம் ஆசிரயந்தி அவளும் அந்த உபகாரத்துக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுவா ஃபார் மலையகேத்து நாட்டு அழியாமல் போகிறதுக்கு அவிஸ்மிருதம் ஏதத்து சத்தியவதாக ஸ்மர ஸ்மாரையாம உங்களால் இது வந்து விஸ்மிருதம் இல்லை நீங்கள் மறக்கப்படலை மறக்கப்படாமல் இருந்த சத்தியவத உண்மைவாதியான உங்களுக்கு நான் நான் திருப்பியும் வந்து ஸ்மாரயாமக உங்களுக்கு வந்து அதை வந்து ஸ்மரணம் பண்ணுறேன் நினைவு கூடுறேன் கூறுறேன் ஏதேஷாம் மத்தியே கேச்சித்து அரேஹே கோஷ கோஷஹஸ்திபியாம் கேச்சித்து விஷயன இது இந்த ராஜாக்களுக்குள் சில சத்ருக்களுக்கு கோஷம் மற்றும் யானை இதை விரும்புகிறார்கள் சில பேர் வந்து என்ன அப்படின்னா சில வந் சில பேர் வந்து இப்போ அர்த்தத்தை விரும்புகிறா அதாவது சத்ரு பட்சத்துல இருக்கிற இங்க சத்ருங்கிறது அவன் சந்திரகுப்தனை சொல்றான் சக்கட்டதாசன் சத்ரு பட்சத்துல இருக்கிற அந்த அரி அரேகே அப்படிங்கிற இடத்துல சந்திரகுப்தஸ் அர்த்தம் ஏதேஷாம் மத்திய அப்படின்னா இந்த ராஜாக்களுக்குள் கேச்சித்து சிலர் சில பேர் அரேகே சந்திரகுப்தனுடைய கோஷத்தை ஆசைப்படுறா ஞானப்படையை ஆசைப்படுறா கேச்சித்து சில பேர் விஷயங்கள் ஆனால் சொத்து பைசா அதை ஆசைப்படுறா சில பேர் இதோட அலங்காரத்ரயம் திரயம் சத்தியவத்தா எது அனுப்பிரேஷித்தம் தது உபகதம் உங்களால் மூணு அலங்காரம் அனுப்பப்பட்டது அது என்னால் பெற்றுக்கொள்ளப்பட்டது அப்புறம் மயாபி லேகசிய அசூன்யார்த்தம் கிஞ்சித் அனுப்பிரேஷித்தம் தது உபகமனியம் நானும் இந்த லேக்கம் வந்து அஷூண்யம் அப்படின்னா இதுக்கு வந்து டூ அட்ரஸும் கிடையாது இப்போ கீழே வந்து சிக்னேச்சரும் கிடையாது தேங்கிங் யூவும் கிடையாது அப்படி இருக்கிற அசூன்யமாக இருக்கிற இந்த லேக்கத்தை லேக்கத்தோட கூட நான் ஒரு ஒரு ஐட்டத்தை அமுச்சிருக்கேன் வாச்சிக்கம் ச ஆப்தம் அஸ்மாத்து ஸ்ரோதவியம் இது அண்டு இதை இந்த லெட்டரை யார் எடுத்துன்னு வராளோ அவனுடைய அவனை ஓரலாகவும் சொல்கிறதுக்கு சில விஷயங்களை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் இந்த சக்கட்டதாசன் இந்த சக்கட்டதாசனுடைய விஷயம் இதுதான் ஆனால் இன் ஜென்ரல் மொட்டையாக இருக்கிறது இந்த லெட்டர் இந்த லெட்டர் வந்து ஏதோ ஒரு வக் ஒரு வக்தி ஒரு பெரிய மகான் வியக்தி அவனை குறித்து இது எழுதப்பட்டிருக்கு அவனுக்கு எந்த வக்திக்கு வந்து அந்த ப இதுவானது லெட்டரானது எழுதப்பட்டிருக்கோ அவனுக்கு நிறைய சத்ருக்கள் இருக்கா ஸோ இப்போ வந்து மகான் வக்தி அக்கார்டிங் டு சகடதாசன் இங்கே ராட்சசன் அந்த ராட்சசனுக்கு பலவிதமான சத்ருக்கள் இருக்கா ஓகேவா அண்ட் யா அவன்கிட்ட விஷாலமான ஆ ஸோ அவன் நிறைய விஷாலமான அந்த 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 இவனுக்கு வந்து சந்திரகுப்தன் இடத்துல பலவிதமான சொத்துக்கள் இருக்கு அதை ஆசைப்படுற ராஜாக்களும் சில பேர் இருக்கா இதெல்லாம் தான் மீன் பண்ணுறான் சகடதாசன் பட் இதனோட இன்டர்பிரிட்டேஷன் மலையகேத்துக்கு எப்படி வந்து அந்த சித்தார்த்தகன் வந்து இன்னும் ரெண்டு மூணு பேஜில் சொல்ல போகிறான் அப்படின்னா இந்த இந்த அதாவது அ அஸ்மத் இது இந்த லெட்டரை வந்து ராட்சசனானவன் சந்திரகுப்தனுக்கு எழுதின மாதிரி சொல்ல போகிறான் சரியா ராட்சசனானவன் சந்திரகுப்தனுக்கு இந்த லெட்டரை எழுதின மாதிரியும் அஸ்மத் பிரதிபக்ஷம் நிராகிருத்திய இங்கே வந்து இந்த சந்தேஷத்தை கொடுக்கறதுக்கு சொல்லியிருக்கார் இதில் அஞ்சு ராஜா முன்னாடி சொன்ன அந்த சித்ரவர்மா சிம்ஹநாதன் இவா எல்லாருக்குமே முன்னாடி முதல்ல இருக்கிற மூணு ராஜாக்களுக்கு வந்து ராஜ்யத்தில் ஆசை மீதி இருக்கிற வாளுக்கு கோஷம் சைன்யத்தில் ஆசை இப்படி இருக்கிற இந்த ராஜாக்களை நீ எப்படி வந்து சாணக்கியனை ஒதுக்கிட்டு எனக்கு வழி கொடுத்தியோ அதே மாதிரி நானும் இந்த ராஜாக்களெல்லாம் எல்லாரையுமே ஒழிச்சு விடுறேன் அப்படின்னு ராட்சசன் வந்து சந்திரகுப்தனுக்கு தெரிவிக்கிற மாதிரி இந்த லெட்டர் ஹஸ்பின் கன்வெட் டு மலைய கேட் பிகாஸ் திஸ் லெட்டர் ஹசன் ஹாவ் டூ ஆர் ஃபோர் ஃப்ரம் அதனால் யார் வேணா எப்படி வேணால் தே கேன் இன்டர்பிரட் திஸ் லெட்டர் புரியுதா உங்களுக்கு சோ ஸ்வீயாஸ்தானம் கோபி கமபி கமபுருஷம் விஷேஷம் அவமயத்து சோ ஸ்வஸ்தி மங்களம் இந்த இந்த யதாஸ்தானம் ஏதோ ஒரு ஸ்தானத்தில் ஏதோ ஒரு விஷிஷ்டமான புருஷனுக்கு எதா யோகியம் லேகம் அயம் லேக்க ஸோ அஸ்மத் பிரதிபக்ஷம் நிராகிருத்திய தர்ஷிதா காபி சத்தியதா சத்தியவாதினா நம்மளுடைய சத்ருபூதமாக பிரதிபக்ஷங்கிறது இங்கே சாணக்கியன் சத்ருபூத்தமாக இருக்கிற சாணக்கியனை நிராகரணம் செய்ததினால் நீங்கள் சத்தியவாதி அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது பாருங்கோ அதை நீங்கள் திருப்பியும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு அஸ்மத் பிரதிபக்ஷம் நமக்கு பிரதிபக்ஷமாக எதிரியாக இருக்கின்ற சாணக்க சாணக்கியனை நிராகிருத்திய நிராகரணம் செய்துவிட்டு சத்யதா காபி தர்ஷிதா சத்தியவாதினா சத்யவாதினா துவயா ராட்சசேன காபி சத்தியதா தர்ஷிதா முன்னாடி வந்து ஏற்கனவே உங்கள் இருந்த அந்த ட்ரூத்ஃபுல்னஸ் அந்த ஒரு ஒரு இன்டெகிரிட்டி அது வந்து திருப்பியும் வந்து கா காண்பிக்கப்பட்டது மேலும் என்ன சாம்ப்ரதம் பிரதம் இப்பொழுது ஏதேஷாமப்பி பிரதமம் உபன்யஸ்த சந்தீனாம் அஸ்மத் சுஹ்ருதாம் அஸ்மத் சுகிருதாம் அப்படிங்கிற இடத்துல இப்போது இப்போது முதல்லேயே பிரஸ்தாவிச்ச நம்ம வந்து ஒரு சந்தி வச்சுன்ட்ருந்தோம் இல்லையா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸான அந்த குல குல குலூத்தாதிகள் அவர்களுடைய அவளுக்கு முன்னாடியே செய்த செய்யப்பட்ட ஒரு பிரதிஜா சரியா சாம்பிரதம் அதுனா ஏதேஷாம் அப்பி இவை இவர்களுக்கும் கூட யாரு பிரதமம் உபன்யஸ்த சந்தினாம் அஸ்மத் சுகருதாம் முதல்லையே கொடுக்கப்பட்ட வைக்கப்பட்ட ஒரு அலையன்ஸ் சந்தினா ஒரு அலையன்ஸோடு இருக்கின்ற அஸ்மத் சுகருதாம் நம்மளுடைய ஃப்ரெண்ட் மித்திரர்களான அவளுக்கு மேலே என்ன அப்படின்னா பூர்வ பிரதிஜாத சந்தி பரிபணன புரோசாகன அவளுக்கு முன்னாடியே செய்யப்பட்ட ஒரு பிரதிஜை சரியா அதுக்கு உண்டான அந்த மூல்யம் அது மூலமாக அவளுக்கு ஒரு பிரோத் அந்த சத்திய பிரதிஜியாங்கிறது அவளுக்கு பண்ணுற பண்ணதுனால அவளுக்கு வந்து இன்னும் பிரீதியும் உற்பாதியத்தும் அர்ஹதி சத்யசந்தகாரான ராட்சசனானவர் அவளுக்கு அந்த பூர்வ பிரதிஜாத சந்தி பரிபணன புரோசாகனே முன்னாடியே செய்யப்பட்ட அந்த சந்தி அந்த சந்தி சமயத்தில் அவளுக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணோமோ அத் அந்த அதை கொடுப்பதினாலோ அதை பிரோத்ஸாக பண்ணுறதுனாலேயோ அவளுக்கு சத்தியசந்தக சத்தியசந்தரானவ நீங்கள் ராட்சசரானவர் பிரீத்தியும் உற்பத்தியும் அர்ஹதி நீங்கள் பிரீத்தியை அவளுக்கு உண்டாக்கலாம் உண்டாக்குகிறீர்கள் ஏதே அப்பி இந்த ராஜாக்களும் கூட ஏவம் அனுகிரகித்தாக சந்தக இந்த மாணி அனுகிரகம் பண்ற பண்ணவர்களாக ஆக்கப்பட்டறையானால் அவளும் இந்த மானி அனுகிரகம் பண்ணானா அனுகிரகம் அனுகிரகம் தே ஆர் பிளெஸ்டு அவளுக்கு வந்து நல்ல கடைச்சி கொடுத்து ராட்சசன் கிட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அனுகிருஹீத்தாக சந்த ஏதே ராஜானாக அந்த மாதிரி ஆகப்பட்ட அந்த ராஜாக்களும் கூட ஸ்வ ஆசிரய விநாசேன உபகாரினம் ஆசிரயிஷந்தி தனக்கு த நம்மிடத்தில் ஆஹ் ஆஷ இப்ப நம்ம இருக்கின்ற மலையகேது அவனுக்கு ஒரு வினாசம் ஆக கூடாமல் இருக்கிறதுல உபகாரியா இருப்பா சரியா ஆஹ் அவளுக்கு உபகாரியா இருப்பான் அவனை ஆசிரியன்ட்டு இருப்பா இந்த ராஜாக்கள்லாம் நம்ம நம்ம ப்ராமிஸ் பண்ணபடி கொடுத்துட்டோம்னா அவ் அவிஸ்மிருதம் ஏத்தது சத்தியவதாக ஸ்மாரயாம இதெல்லாம் நீங்கள் மறந்து போயிட்டீங்கோ அப்படின்னு நினச்சிண்டு நான் உங்களுக்கு சொல்லலை இதெல்லாம் நீங்கள் சத்திய பிரஜரான நீங்கள் மறக்கவில்லை இருந்தாலும் ஸ்மாரையாம ஸ்டில் ஐ எம் ஜஸ்ட் ரிமைண்டிங் யூ அப்படிங்கிறான் ஏதேஷாம் மத்தியே இவர்களுக்கு மத்தியில் கேச்சித்து சில பேர் அரேஹே அரேஹேங்கிறது இந்த சந்திரகுப்தன் இதெல்லாம் அக்கார்டிங் டு சக்கடதாசன் புரியுறதா அரேஹே சந்திரகுப்தனுடைய கோஷஹஸ்திபியாம் அர்த்தினகேச்சித்து விஷயேன இதி சந்திரகுப்தனுடைய கோஷத்திலையும் அவனுடைய யானைப்படையிலையும் சில பேர் அவனுடைய விஷயங்களிலும் இன்ட்ரஸ்ட் இருக்கிறவாளா இருக்கா யார் இந்த ராஜாக்களுக்குள் அதனால அவள அக்கார்டிங்லி நம்ம சரி பண்ணிக்கலாம் அலங்காரத்ரயம் சத்தியவதா எது அனுப்பிரேஷித்தம் தது உபகத்தம் மூணு அலங்காரங்கள் எனக்கு அமிச்சிங்களே அதுவும் எனக்கு வந்து சேர்ந்துடுத்து மயாபி லேகசிய அஷூன்யார்த்தம் கிஞ்சித்து அனுப்பிரேஷித்தம் தது உபகமனியம் எனக்கும் இந்த லேகத்தை வந்து இப்படியே ஒன்றுமே இல்லாமல் எழுதுறதுனால உங்களுக்கு சில விஷயங்களை கொடுத்து அமைச்சிருக்கேன் அதையும் எடுத்துக்கோங்கோ வாச்சிகம் ச ஆப்தம் அஸ்மாத்து ஸ்ரோதவியம் இது இந்த சித்தார்த்தகன் மூலமாக நான் வந்து ஆப்ததமன் அவனுக்கு அவன் மூலமாக விஸ்வாச பாத்திரனாக இருக்கின்ற இந்த சித்தார்த்தகன் மூலமாக சில விஷயங்களை வாட்சிக்கமாக அனுபவிச்சிருக்கேன் அதையும் நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் சக்கட்டதாசனோடது பட் இவ்வளோ அர்த்தம் வந்து சாதாரணமாக படிக்கிற வாழ்க்கு புரியாது மலையகேதுனுடைய சாதாரணமாக படித்தோன்னா இது வந்து புரியாது நமக்கு வந்து ப்ரீவியஸ் கான்டெக்ட் தெரிஞ்சதுனால நம்ம இதை சொல்கிறோம் பட் ஈவனுக்கு வந்து இந்த லெட்டரை உடனே ஒன்றுமே புரியலை அக்கார்டிங் டு ஹிம் த இன்ஃபர்மேஷன் தட் இஸ் கோயிண்ட்டு பி டெலிவர்ட் பை சித்தார்த்த கனிஸ் திஸ் லெட்டர் வாஸ் ரிட்டர்ன் டு வாஸ் ரிட்டன் பை ராட்சசா டு சந்திரகுப்தா அதுதான் அவன் வந்து கேட்பான் பாகுராயண கீத்ரிஷோ லேகா இது எந்த மாதிரி ஒரு லேகா ஆர்ய ந